ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் சூப்பர் கூல்மம். ஹேப்பி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி பாருங்கள் நம்ம மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 2 கிளாஸ் மேங்கோ மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பாருங்கள், தேவையானது 2 மேங்கோ எடுத்திருக்கேன் நான். அப்புறம் நல்லா 2 கிளாஸ் நல்லா கோல்டு மில்க் எடுத்திருக்கேன் நல்லா. அப்புறம் சுகர் தேவையான அளவு நான் போட்டுக்கணும். இது வந்து பாதாம் பீஸ், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். இது நம்ம சாப்பிட்ற பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி மாதிரி வரும், உங்களுக்கு சாப்பிட்றப்ப நல்லா ஜவ்வரிசி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. கலராக வந்து சொல்லியிருக்கேன், நைட்டு சோப் பண்ணி வச்சுட்டு இது நம்ம எப்போ ஜூஸ் போடுறோம் வைக்கிறோமோ, அப்போ நம்ம எல்லாம் எந்த ஜூஸ் போட்டாலும் எனி ஜூஸ் போடுறப்ப இதை உள்ளே போட்டு வச்சுங்க. இது ஃப்ரிட்ஜில் தான் பண்ணி வச்சுருக்கேன், கூலிங்காக இருக்குதும். இதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரைச்ச பிறகு. இப்போ எப்படி அரைக்கிறேன்னு சொல்லி நான் காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள், மேங்கோ கட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா. நான் சொன்ன ரெண்டு மேங்கோ சொன்னேன்ல, அதை ஜாரில் போட்டுக்கலாம். சுகர் பார்த்து சுகர் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் போடுவோம், ஏன்னா மில்க்கு வந்து சில்ட்ரன் கேட்குது பிள்ளைங்க, அதனால் வந்து கொஞ்சம் ஐஸ் கேப் வர போட போகிறோம். இப்போ சுகர் போட்டாச்சு, நல்லா ஒரு சுத்து விட்டுக்குருவோம். எப்படி அரைச்சிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மேங்காய் மட்டும் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன், கேசரி மாதிரி திரும்பி பார்த்தோம். சரிங்களா, எப்படி எல்லோ கலரில் இருக்குது. இப்போ நல்லா அரைச்சிச்சு. இப்போ வந்து நம்ம பாலை ஊற்றிக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துங்க, நல்லா திக்காக இருக்கும், கூலிங்காக வருது நல்லா. எல்லாத்தையும் மேங்கோ போட்டுருக்கோம், நான் 2 கிளாஸ் பால் ஊற்றிருக்கேன் சொன்னேன். ஒரு ஐஸ் கியூப் எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிருச்சு, திக்காக வேறு இருக்குது. இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்க, பாதாம் பிசன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை ஊற வச்சுருந்தது சில்லுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால அவங்களுக்கு தேவையான போட்டுக்கலாது. அதுவும் சொன்னேன், நல்லா எப்படி பாயசத்தில் முந்திரி போகிறப்போ அது மாதிரி ஜவ்வரிசி மாதிரி வரும் சாப்பிட்றதுக்கு. இது நம்மளுக்கு இதை போட்டுட்டு இந்த நான் 3 ஸ்பூன் நிறைய போட்டுக்கிறேன், டைமண்ட் மாதிரி இருக்கும் பார்த்து. அந்த சும்மா ஒரு சுற்று அங்கே திக்னஸ்ஸாக இருக்கும் பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு இவ்வளோ திக்காக இருக்கு பார்த்தீங்களா. எனது மில்க் ஷேக்கில் அதனால் அப்படி இருக்குது. உங்களுக்கு இதே ஜூஸ்னால் தண்ணியாக இருக்கும். இப்போ அது சும்மா பேருக்கு ரொம்ப அரைச்சக்கூடாது, சும்மா ஒரு பேருக்கு ஒரு சுற்று விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் எப்படி அரைச்சிச்சுன்னு சொல்லி. இந்த நான் சொன்ன மாதிரி ஒரே சுற்று விட்டு அப்படியே இருக்கும். அந்த அந்த ஒயிட்டில் ஒயிட்டில் இடையில தெரியுது பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி மாதிரி மின்னிட்டு இருக்கும் சைனிங், அது தெரியுதா? இந்த திக்னஸ்ஸாக இருக்கும். வாங்க இப்போ சர்வ் பண்ணல, வாங்க. சில்லுன்னு இருக்கு, பாருங்க குட்டீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு எப்பயும் சொல்கிற மாதிரி தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை உடனடியாக தெரியப்படுத்துங்க. பாருங்க குட்டீஸ், பாய் குட்டீஸ், பாய். குட்டீஸ் நீங்களும் மாம்கிட்ட சொல்லி மேங்கோ மில்க் ஷேக் செஞ்சு குடிச்சு பார்த்து ஹாப்பி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ப்ரெஸ் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை உடனடியாக தெரியப்படுத்துங்க. டேக் கேர், பாய் பாய் குட்டீஸ், உங்கள் சூப்பர் கூல் மாம்.